श्रीमाधवां सुदाम्बुधिपूर्णचन्द्रं श्रीश्रीनिवासगुरुवर्यकृपात्तचक्रं श्रीनव्यरङ्गयतिवर्यकृतात्मरक्षं वन्दे सदा वरदलक्ष्मणदेशिकेन्द्रम् वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतमुनिभूश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपतयोरर्पितस्वात्मभारम् श्रीमश्रीरङ्गनाथाह्वयं कृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रम् अस्मद्गुरुपरम्परायै नमः. इत्थं सङ्घटितः पदैः त्रिभिरसायैव द्विपञ्च अक्षरैः अर्थैस्तत्त्वहितप्रयोजनमयैः अध्यात्मसारैत्रिभिः आद्यस्त्रय्यक्षरवेदसूतिरजायत स्थूलादिवृत्तित्रयत्रैगुण्यप्रसमं प्रयच्छति सतां त्रयन्तसारो मनुः. इदु ओरु प्रमाणवाक्यम். ஒன்று இரண்டு மேலும் ஐந்து அக்ஷரங்களை மூன்று பதங்களாக பிரணவம் நமசு அதுக்கப்புறம் சதுர்த்தி விபக்தி ஏர்னதான நாராயண சப்தம் இப்படி மூன்று பதங்களாக வேதாந்த சாரமாய் தத்துவஹித புருஷார்த்தங்களாகிய மூன்று அர்த்தங்களோடும் அமையப்பெற்றதாய் இரகசியத்ரயத்திலே அதாவது திருவஷ்டாட்சரம் துவயம் சரமஸ்லோகம் என்பதான இரகசியத்ரயத்திலே முதன்மை ஸ்தானம் வகிப்பதாய் அகார உகார மகாரங்களாகிய மூன்று அக்ஷரங்களையுடைய பிரணவமாகிற வேதத்தை தன்னகத்தே உடையதாய் ஸ்தூலம் சூக்ஷ்மம் பரம் என்றதான மூன்று வகை அர்த்தங்களை உடைய நமப்பதார்த்தத்தை அதாவது நமஸ்ங்கிற அந்த சப்தத்தை உடையதாய் வேதாந்த சாரமான நாராயண சப்தத்தை தன்னகத்தே கொண்ட இந்த திருமந்திரமானது முமுக்ஷுக்களுக்கு அதாவது மோக்ஷத்தை அடைய வேணும் என்று விரும்புபவர்களுக்கு சம்சாரத்தை அறவே ஒழித்து கொடுக்க வல்லது. இதனால தான் மகா நாராயண உபனிஷத்தும் இதை ஓமித்யேக அக்ஷரே நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சாட்சராணி ஏதத் வை நாராயணாஷ்டாட்சரம் பதம் சொல்லித்து அதையே நாம் நித்தியமும் திருவாராதனத்தில் மந்திர புஷ்பத்தில் இன்றளவும் அனுசந்தித்து வருகிறோம். இப்படிப்பட்ட இந்த திருவஷ்டாட்சரத்திலுள்ள முதல் பதமான அந்த பிரணவத்தை எப்படி உபாசிப்பது அது எவ்விதம் தோன்றியது என்பதையெல்லாம் சீக்ஷாவல்லி அதாவது இந்த தைத்திரிய உபனிஷத்திலே முதல் வல்லியான சீக்ஷாவல்லி நமக்கு நன்கு விளக்கியது. அதில் இந்த ஆறாவது அனுவாகமா யேஷோந்தர்ஹ்ருதய ஆகாசஹ தஸ்மின்னயம் புருஷோ மனோமயஹ அம்ருதோ ஹிரண்மயஹ அந்தரேண தாலுகே யேஷஸ்தன இவாபலம்பதே சேந்திரயோனிஹி யத்ராசௌ கேசாந்தோ விவர்த்ததே வ்யபோஹ்ய சீர்ஷகபாலே भूरित्यग्नौ प्रतितिष्ठति भुव इति भायौ सुवरित्याधित्ये मह इति ब्रह्मणि आप्नोति स्वराज्यम् आप्नोति मनसस्पतिं वाक्पतिः सक्षुत्पतिः
श्रोत्रपतिर् विज्ञानपतिः एतत्ततो भवति आकाशः शरीरं ब्रह्म सत्यात्मप्राणारामं मन आनन्दं शान्तिसमृद्धममृतम् इति प्राचीनयोग्योपास्व. இந்த ஆறாவது அனுவாகத்தில் பாதி அர்த்தம் பார்த்தோம். இந்த ஆப்னோதி மனசஸ்பதிங்கிறதுக்கு முன்னால் இருக்கிறதான சுவரித்யாதித்யே மகைதி பிரம்மணி ஆப்னோதி ஸ்வராஜ்யம், இது இந்த ஆப்னோதி ஸ்வராஜ்யம்னா ஆப்னோதினா அடைகிறான். அடைகிறான்னு உடனே எதை அடைகிறான்கிறதான ஒரு கேள்வி பிறக்கிறது இல்லையா, அதை ஸ்வராஜ்யம் கர், அதாவது வைகுண்டம் போன ஆத்மாவுக்கு அங்கே என்ன ராஜபட்டமாக கொடுக்குறா, அங்கே என்ன மகுடமாக சூடுறான்னா அப்படி இல்லை. அங்கே கர்மங்களுக்கு வசப்படாதிருப்பதான அந்த சத்திய சங்கல்பாதிகளை வேதம் சொல்கிறது. ஆப்னோதி மனசஸ்பதிம், ஆப்னோதினா அடைகிறான். எதை அடைகிறான்னு கேட்டால் மனசஸ்பதிம், எல்லா பிராணிகளுடையவும் மனத்திற்கு பதியாக இருக்கும் தன்மையை அந்த எம்பெருமான் எப்படி அடைகிறானோ அதே மாதிரி இந்த ஜீவாத்மாவும் அவனுக்கு சரீரமாக இருப்பதனாலே அந்த எல்லாருடைய மனத்திற்கும் பதியாக இருக்கும் தன்மையை அடைகிறான். அதாவது இந்த இந்திரியங்களெல்லாம் அவனுக்கு வசப்படுகின்றனன்னு தாத்பரியம். ஓ ஜீவாத்மா பரமாத்மாவின் சரீரமாக ஆகிறான்னு சொன்னால் அந்த பரமாத்மாவானவன் எல்லா ஜீவாத்மாக்களுடைய ஹிருதய குகையிலே அந்தர்யாமியாக இருப்பதால் பரமபதமடைந்த ஜீவன் அந்த அந்தர்யாமியின் சரீரமாக எல்லா ஜீவாத்மாக்களின் மனத்துக்குள்ளே அவர்களுக்கெல்லாம் பதியாக விளங்குகிறான்னு சொல்கிறதுல தப்பு இல்லையே. வாக்பதிஹி சக்ஷுஷ்பதிஹி ஸ்தோத்ரபதிஹி விஞ்ஞானபதிஹி ஏதத்ததோபவதீன்னு மேல கொண்டு சொல்லித்து, அதாவது வாக்கு கண் காது விஞ்ஞானம் இவற்றுக்கெல்லாம் கூட பதியாகிறான். இப்போ இங்கே பூலோகத்திலே நாம் வாழ்கின்ற வரையிலே நம்மளுடைய வாக்கு சக்ஷுஷ்ங்கிறதான கண்ணு ஸ்தோத்திரங்கிறதான காது இப்படி இவைகளெல்லாம் நம்மாலே அடக்க முடியாது. நாம் எவ்வளவு பிரயத்தனப்பட்டாலும் ஏதோ ஒரு ஒரு சமயங்களில் அதெல்லாம் பட்டிமேய போயிடும். ஆனால் அங்கே நாம் முக்தாத்மாவாக ஆகும்போது இதுக்கெல்லாம் அந்த இந்திரியங்களுக்கெல்லாம் அங்கே அவசியமே இல்லாதபடி ஆயிடுமா, அதாவது இந்த மனசு இருக்கே அது ஒன்றே போகும். அதான் அந்த மனசு என்ன பண்ணும், மனசே நாக்கு மாதிரி பேச ஆரம்பிக்கும், அதுவே பார்க்க ஆரம்பிக்கும், அதுவே கேட்க ஆரம்பிக்கும், அதுவே விஞ்ஞானத்தை கொடுக்கும். இப்படி அந்த எம்பெருமானை ஒக்க இவனும் அனைத்து அனுபவங்களையும் பெறுகிறான். பரம்சாமியம் உபைதீன்னு வேதம் சொல்லலையோ, அப்படி ஆறான். சரி, அது ஆகாசரீரம் பிரம்மன்னு சொல்லித்து ஆனா நாலா திக்குகளிலும், அதாவது நம்மளை சுற்றி எல்லா இடத்துலேயும், காச காசன்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போ ஆகாசன்னு என்ன, நாலா பக்கங்களும் பிரகாசிக்கின்றதான சரீரம். இங்கே நமக்கு பஞ்சபூதத்தாலே சரீரம், அந்த 24 தத்துவங்களும் காய கரணாதி ரூபேண பரிணமித்து பகவத் திரோதானாதிகளை பண்ணும்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அப்படி இங்கே இகலோகத்தில், அதாவது பிருத்வி சம்பந்தம் இருக்கிற பரியந்தம் இந்த 24 தத்துவங்களும் நமக்கு சரீரமாக இருந்தது. நாம் முக்தாத்மாவா ஆன பிற்பாடு அங்கே சுத்த சத்துவமயமான சரீரம், அதனால் அந்த திவ்ய சரீரயுக்தமான அந்த பிரம்மத்தோட ஆவிர்வவிக்கிறான். அந்த பிரம்மத்தோட இவன் எப்படி ஆவிர்பவிக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரங்களில் பலவிதாக சர்ச்சை பண்ணி அதுக்கு பூர்வபக்ஷம் என்ன சித்தாந்தம் என்னன்னு நிறையா சொல்லிருக்கா. அது இந்த இடத்துக்கு அவ்வளோ அவசியம் இல்லாததுனால
அதை விட்டுட்டு அடியேன் மேலே போகிறேன். சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம். சத்தியம் அப்படின்னா எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருப்பது, அதாவது விகாரமே இல்லாமல் விகாரமற்றிருப்பதுன்னு அர்த்தம். அது ஒரே விதமாக எப்படி இருக்கும்னா அதை அபிகிருதம்னு சொல்லுவாள். அபிகிருதம் என்னன்னா, இப்போது ஒரு இங்கே பூலோகத்தில் ஆறு விதமான விகாரங்கள் சாஸ்திரங்களில் சொல்லிருக்கு, அதாவது ஷட்பாவ விகாரகான்னு. அதில் என்னென்னா அஸ்தி, ஜாயதே, பரிணமதே, விவஸ்ததே, அபக்ஷியதே, வினஸ்யத்தின்னு ஆறு. அஸ்தின்னா இருக்கு, ஜாயத்தே அது தோன்றுகிறது அல்லது பிறக்கிறது, பரிணமத்தே கிரமேண மாறுபடுகிறது, விவஸ்ததே வளர்கிறது, அபக்ஷீயத்தே அது தேயறது, வினஸ்யதி அப்படியே தெரிஞ்சு போய் ஒரு காலத்தில் இல்லாமே போயிடுறது, அழிஞ்சு போயிடுறது, வினஸ்யதி. இந்த ஆறு விகாரமும் இங்கே பிருத்திவி சம்பந்தத்தில் ஏற்படுறது. இந்த ஆறு விகாரமும் முக்தாத்மாவா நாம் ஸ்ரீவைகுண்டத்தை அடைந்தோமேயானால் அங்கே ஏற்படுறதில்லை. அதனால தான் சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம்னு சொல்லித்து அந்த ஆத்ம நித்திய முக்தர்களுடைய ஜீவர்களுடைய பிராண பிராணனை போன்று, அதாவது பரம பிரேமைக்கு ஆஸ்பத பூதனான அந்த எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே பரமாத்மாவை எவனை போன்றே மன ஆனந்தம் சங்கல்ப மாத்திரத்தினாலே சித்திக்கின்றதான ஆனந்தத்தை இவன் அடைகிறான். வேதமும் ய காமம் காமயதே சோஸ்ய சங்கல்பா தேவ சமுத்திஷ்டதீன்னு சொல்லித்து. அதனால் எந்த விஷயத்தை அந்த முக்தாத்மா சங்கல்பிக்கிறானோ அந்த விஷயம் அந்த கேவல சங்கல்பத்தினாலேயே சித்திச்சுடுமா. அப்படிப்பட்ட அந்த சத்திய சங்கல்பத்தை அந்த முக்தாத்மா உடையவனாக இருக்கிறான். சாந்தி சமிருத்தம்னு சொல்லுது மேலே, அதாவது அழிவே இல்லாததான எப்பொழுதும் சாந்தியுடன் கூடியதாய் இருக்கும். அமிர்தம்னா அங்கே சம்சார பந்தம், கர்மவசியனாக இருக்க மாட்டான். இங்கே பூலோகத்தில் இருந்த வரைக்கும் நாமெல்லாம் கர்மவசியாள், அங்கே அந்த சம்சாரிகமான கர்மம் கிடையாது, அதனாலே அசம்சாரின்றார். அதாவது பிரம்மத்தின் சரீரமாக ஆகி அவன் அந்த கர்மாவே இல்லாதிருக்கிறான். அப்படி இருப்பவன் இதி பிராச்சீன யோக்யோபாஸ்வ இதி விதமாக பிராச்சீன யோக்யா. இப்போது இந்த உபதேசமானது பிராச்சீன யோக்யங்கிறதான சிஷ்யனுக்கு ஆச்சாரியரான வைசம்பாயனர் உபதேசித்ததா தெரிகிறது இந்த பதங்கள் இருக்கிறதுனால. அதில் இந்த பிராச்சீன யோக்யங்கிற பெயருடைய சிஷ்யனுக்கு இதை நாம் முன்னமேயே உபதேசித்தோங்கிறத இங்கே அந்த பிருகு மகரிஷிட்ட திரும்பவும் வைசம்பாயனர் சொல்கிறதா இங்கே வச்சுக்கணும். இப்படி இது பண்ணும்போது அதுக்கு மேலே ஏழாவது அனுவாகம், அது பிருத்திவ்யந்தரிக்ஷம் ஜ்யோதிஷோவாந்தர திசாஹ அக்னிர்வாயுராதித்யச்சந்திரமா நக்ஷத்ராணி ஆபவோஷதயோ வனஸ்பதய ஆகாச ஆத்மா இத்யதிபூதம் அதாத்யாத்மம் பிராணோ வியானோபான உதான சமானஹ சக்ஷுஸ்ரோத்ரம் மனோவாக் த்வக் சர்மமாகும் சக்குஷ்ணாவாஸ்தி மஜ்ஜா ஏததிவிதாய ருஷிரவோசத் பாந்தம் வா இதகும் சர்வம் பாந்தேனைவ பாந்தக்கு ஸ்பிருணோதீதி அப்படின்னு இந்த ஏழாவது அனுவாகத்தில். இவ்விதமாக இந்த ஓங்காரமான பிரணவத்தை எவனொருவன் அறிந்து கொண்டு அந்த பிரம்மத்தை அதன் பிரகாரம் உபாசிக்கிறானோ அவன் உயர்ந்ததான ஸ்ரீ வைகுண்டம் என்னும் மோட்சத்தை அடைந்து எம்பெருமானுக்கு சரீரமாக ஆகி
பகவானை போன்றே, அதாவது பகவானுக்கு எவ்வளவு ஆனந்தம் இருக்கோ அதே அளவு ஆனந்தத்தை அவனுக்கு துல்லியமாக இந்த ஜீவாத்மாவும் பெறுகிறான் அப்படின்றது இங்கே தாத்பரியம். அதுக்கப்புறம் இந்த பாந்தோபாசனம், பாந்தோபாசனம்னு அதாவது அஞ்சஞ்சா உபாசிக்கிறது, இது என்ன அது கணக்கு போடுறது, முன்னால் மூணு மூணுன்னு சொல்லிட்டு அப்புறம் சதத்த சதுர்த்தான்னு நாலு நாலுன்னு சொல்லிட்டு இப்போ அஞ்சுன்னு சொல்கிறது இல்லையா. இனி அந்த பாந்தோபாசனம்ங்கிறது என்னன்னா, பங்கி பங்கிங்கிறது ஒரு சந்தஸ், ஒரு சந்தஸ்னா தமிழில் விருத்தம்னு சொல்கிறா பாருங்க, யார் யார் யாப்பில் கணத்தில் வர்றதே அந்த மாதிரி விருத்தம். இது இந்த பங்கிங்கிறது ஒரு குதிரை ரூபத்தில் இருக்கும்னு சொல்கிறா. அது இப்போ சூரியனுக்கு கூட ஏழு ரதம், அந்த ஒற்றை சக்கரம் உள்ள சூரியனுக்கு ரதம், அந்த ரதத்தில் ஏழு பச்சை குதிரை பூட்டியிருக்கு. காரார் புறவி ஏழ் பூண்ட தனியாழி தேரா நிறை கதிரோன் மண்டலத்தை கேண்டுவுக்குன்னு சிறிய திருமடலிலேயும் கலியன் அதை பறக்க சாதிக்கிறார். இப்படி அந்த சந்தியாவந்தனம் பண்ணும்போது கூட நாமும் என்ன பண்ணுறோம், காயத்ரி உஷ்ணி அனுஷ்டு பிருஹதி பங்கி திருஷ்டு ஜகத்யா சந்தாம்சின்னு அந்த ஏழை சொல்கிறோமோ நான். அப்போது காயத்ரி சந்தஸ், காயத்ரின்னு ஒரு சந்தஸ், அனுஷ்டுப்னு ஒரு சந்தஸ், பங்கின்னு ஒரு சந்தஸ், இதெல்லாம் எப்படி இருக்கும்னா, இந்த காயத்ரி சந்தஸுக்கு இப்போ ஒரு ஸ்லோகம் அந்த சந்தஸை வச்சுன்னு பண்ணுறான்னு வச்சுக்கோ, அந்த விருத்தத்தில் பண்ணுறான்னா அதில் 28 எழுத்து இருக்கும். இப்போ காயத்ரிக்கு 28 எழுத்துன்னு நமக்கு தெரியும் இல்லையா, அது 14-7 காயத்ரியினுடைய இதாவது வரும். இல்லை அதுவே அந்த தீர்க்கம் இதுன்னு ரெண்டு விதமாக அது 24 சொல்கிறவா இருக்கா. அனுஷ்டுப், அனுஷ்டுப்ங்கிறது 32 எழுத்து கொண்டதாக இருக்கும். அதில் அந்த அறவரிங்கிறது 16 அக்ஷரங்கள் கொண்டதாக இருக்கும், 32 அக்ஷரம் கொண்டது அனுஷ்டுப். அதில் அற ஸ்லோகங்கிறது 16 அக்ஷரம், அதில் கால் ஸ்லோகங்கிறது 8 அக்ஷரம். இதை இந்த அனுஷ்டுப் ஸ்லோகம் நிறையா நாம் அன்றாட வாழ்க்கையில் அதை பாராயணம் பண்ணிருக்கோம். இப்போது கீதை முழுக்கவுமே இந்த அனுஷ்டுப் சந்தஸிலே வந்தது. பாதுகா சகஸ்ரத்திலேயும் எல்லா பத்ததிலேயும் முதல் ஸ்லோகம் இருக்கே அது இந்த அனுஷ்டுப் சந்தஸில், சந்தஸ்டீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹான்னு சேவிக்கிறமே அதெல்லாமே அனுஷ்டுப் ஸ்லோகம். இந்த பங்கி பங்கிங்கிறது என்னன்னா, அந்த ஒரு இதுக்கு 5 அக்ஷரம் இருக்கும். இப்படி 5-5 வரும் விஷயங்களுக்கு பாந்தம்னு சொல்லுவாள். அது அந்த வேதத்தில் இங்கே பாந்தம்னு சொல்கிறது. பிருஹதாரிய உபனிஷத்து பத்னி யாகம் பண்ணுறதான யஜமானன், அவனது புத்திரன், அப்புறம் தைலவித்தமான உபாசனம், மானுஷவித்தமான யாக பசு, இந்த 5 பாந்தம்னு சொல்கிறது. அதில் இந்த பாந்தத்தில் 2 கணக்கு சொன்னான், அதிபூதம் அத்தியாத்மம்னு. முன்னாலேயே முதல்ல ஆரம்பத்தில் எது அதிபூதம் எது அத்தியாத்மம்னு நாம் பார்த்தோம். அதை அதிபூதங்களானது பிருத்திவி, அந்தரிக்ஷம், தியௌஹு, திசா, அவாந்தர திசாக, இது 5, இது லோகபாந்தம்னு சொல்கிறார், அதாவது உலகத்தில் உள்ளதான 5. அதுக்கப்புறம் அக்னி, வாயு, ஆதித்யன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் தேவதா பாந்தம்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் ஆபஹா, ஓஷதயா, வனஸ்பதயா, ஆகாசம், விராட் புருஷன், அதான் ஆத்மான்னு சொல்கிறார். இது பூதபாந்தம்னு இந்த 5 பூதங்கள். அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் அதிபூதம், அதிபூதம்னா வெளியில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அந்த வெளியில் இருக்கிறத அதிபூதம்னு சொல்கிறோம். அதை 15 இருக்கு மொத்தம், அது 3 இதாக 5, 5. அப்போது பாந்தமாக 3, லோக பாந்தம் 5,
தேவதா பாங்கம் அஞ்சு, பூத பாங்கம் அஞ்சு, பிருத்திவி அந்தரிக்ஷம் தௌ திசா அவாந்தர திசாக. பிருத்திவி நமக்கு தெரியும், அந்தரிக்ஷம்னா ஆகாசம், தௌனா சொர்க்கம் தேவலோகம், திசஹான்னா இந்த நாலு திசைகள், கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிற நாலு திசைகள். அதுக்கப்புறம் அவாந்தர திசாகனா ஒரு திசைக்கும் இன்னொரு திசைக்கும் மத்தியத்தில் நடுப்புற இருக்கணும் ஒரு திசை. இப்போ தென்மேற்கு, தென்கிழக்கு, வடமேற்கு, வடகிழக்குன்னு சொல்கிறோமே, அதெல்லாம் அவாந்தர திசாகா. இதெல்லாம் லோகபாந்தத்திலே அடங்கிறது. அப்புறம் அக்னி, வாயு, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இதெல்லாம் தேவதா பாந்தம்னு சொல்கிறார். இந்த அஞ்சும் இதுவும் வெளியில் இருக்கிறது தான் அதிபூதம். அப்புறம் ஆபஹா, ஓஷதயா, வனஸ்பதயா, ஆகாசம், விராட் புருஷன், இப்படி அஞ்சு, இது பூதபாந்தம். அதுக்கப்புறம் இந்த வெளியில் இருக்கிற பதினஞ்சும் அதை மூணு மூணு அஞ்சாக பிரித்து லோகபாந்தம்னும் தேவதா பாந்தம்னும் பூதபாந்தம்னும் அதை பதினஞ்சாக வெளியில் இருக்கிறத அதிபூதம்னு சொல்கிறது. அத்தியாத்மம்னா நம்ம சரீரத்திலேயே இருக்கிற ஒரு பதினஞ்சு, அதுவும் பாந்த உபாசனமாக மூணு மூணு இதாக சொல், அதாவது மூணு அஞ்சு அஞ்சா, மூவஞ்சு பதினஞ்சு இல்லையா, அதை மூணு அஞ்சு அஞ்சா சொல்கிறது. அந்த அத்தியாத்மம் நம்ம சரீரத்தில் இருக்கிறதுல பிராணன், வியானன், அபானன், உதானன், சமானன்கிறது, இது வாயு பாந்தம்னு சொல்கிறா இந்த அஞ்சையும். அப்புறம் சக்ஷுகு, ஸ்தோத்திரம், மனஹா, வாக், துவக்கு, இந்த அஞ்சும் இந்திரிய பாந்தம். அப்புறம் சர்மம், மாம்சம், ஸ்நாவா, அஸ்தி, மஜ்ஜா, இந்த அஞ்சும் தாது பாந்தம்னு சொல்கிறார். அந்த தாது பாந்தத்தில் என்ன இதுன்னா, ஒன்று ஒன்றுலேயுமே அந்த அத்தியாத்மத்தில் இப்போ பிராணன், தியானன், அபானன், உதானன், சமானன் எல்லாம் எல்லாம் ஒன்றா அதை பிராணனோட இது பண்ணுறோம். இந்த சக்ஷு, ஸ்ரோத்தம், மனஹா, வாக்கு, தொக்கு இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இந்திரியங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சரீரத்திலேயே சருமம்னா உள்தோல், மாம்சம்னா அந்த உள்ள, மாம்சம்னா எல்லாருக்கும் தெரியும், அதனால் அதுக்கு அர்த்தம் சொல்ல வேண்டாம். அப்புறம் ஸ்நாவா, அதுக்கப்புறம் அஸ்தி, மஜ், அஸ்தினா எலும்பு, ஸ்நாவான்னா அந்த தசைன்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம வேகமாக இருந்தால் மசில் பிடிச்சி கொடுத்துன்றாளும், அப்போ அந்த மசில்ங்கிறது தான் ஸ்நாவா. அதுக்கப்புறம் அஸ்தின்னா போன், எலும்பு, மஜ்ஜேன்னா இப்போ அந்த எலும்புகள்லாம் ஒன்றோட ஒன்று முட்டிக்காத, அதாவது அந்த உராய்வு ஏற்படாத, அது நடுப்புற ஒரு நீர் இருக்கும், அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ஜலம் மாதிரியும் இருக்காது, அதுக்காக ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது, அது ஒரு லூப்ரிகண்ட்னு சொல்கிறா பாருங்க, அந்த மாதிரி மசகெண்ணெய் மாதிரி கொழ கொழன்னு இருக்குமா, அதுக்கு மஜ்ஜேன்னு பேர். இந்த மஜ்ஜை இருக்கிறதுனால தான் அந்த கைகாலெல்லாம் நாம் மடக்க முடியறது, நீட்ட முடியறது, நடக்க முடியறது, ஒரு இதை தூக்க முடியறது, எல்லாம் இந்த மஜ்ஜை இருக்கிறதுனால. இப்படி வெளியில் அதிபூதத்தில் பதினஞ்சு எம்பெருமான் படைச்சிருக்கான், அது மூணு அஞ்சு அஞ்சாக படைச்சிருக்கான், அது பாந்தோபாசனம். அதுக்கப்புறம் நம்ம சரீரத்துக்குள்ளேயும் பதினஞ்சு படைச்சிருக்கான், வாயு பாந்தம் அஞ்சு, இந்திரிய பாந்தம் அஞ்சு, தாது பாந்தம் அஞ்சு, இந்த அஞ்சு மூவஞ்சு பதினஞ்சு, இது இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே, இது என்னத்துக்கு வேதம் சொல்கிறது அப்படின்னா, நமக்கு தெரியாத ஒரு விஷயத்தை இப்போ சொல்கிறதுக்காக சொல்கிறது. எம்பெருமான் வெளியில் ஒரு பதினஞ்சை படைச்சி உன் சரீரத்துக்குள்ளேயும் ஒரு பதினஞ்சை படைச்சிருக்கானே, இது என்னைக்காவது நீ ஒன்றுக்கு ஒன்று ஒத்து பார்த்துருக்கியா, காரிலேட் பண்ணி பார்த்துருக்கியான்னு கேட்குறது வேதம். என்னன்னா இந்த வெளியில் இருக்கிற பதினஞ்சு உள்ளே இருக்கிற பதினஞ்சுக்கு எப்போரும் ஒரு தொடர்பு வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பஞ்சபூதங்கள் எடுத்துப்போம். இப்போ முதல்ல பிருத்திவி, பிருத்திவியினுடைய பிரத்யேக குணம் என்ன, கந்தம். அந்த கந்தத்தை முகர்வதற்காக நமக்கு மூக்க பகவான் கொடுத்துருக்கான். இப்போது சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போகும்போது அதை கிராஸ் பண்ணும்போதே அந்த கூவை நாற்றம் அடிக்கிறது, அப்போது நம்மளே அறியாமல் மூக்க பொத்திக்கிறோமோனோ, அப்போது அந்த கந்தம் அது பிருத்திவியிலேருந்து வந்தது, அதை வாயுனால் தான் கொண்டு வர்றது மூக்குக்கு, அதனால தான் நமக்கு அந்த துர்நாற்றம் அடிக்கிறது. இருந்தாலும்
வாயுங்கிறது அதை தூக்கின்னு வர ஒரு வண்டி, அது ஒரு கேரியர் தானே தவிர அதுவே வாசனையை கொடுக்கறது இல்லை. அந்த கந்தத்வி பிருத்திவின்னா சாஸ்திரக்காரா, அதனால கந்தம்ங்கிறது பிருத்திவிக்கே பிரத்யேகமான குணம். ரொம்ப நாள் மழையே பெய்யல, திடீர்னு கொஞ்சம் மழை பெய்யறது, ஒரு 10 தூத்தல் போடுறதுன்னா கம்முன்னு மண் வாசனை அடிக்கும்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இந்த வாசனைங்கிறது பிருத்திவிக்குள்ள ஒரு பிரத்யேகமான குணம். அதே மாதிரி வாயு, இந்த வாயு கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஸ்பரிசத்தினாலே உணர்றோம் அந்த வாயுவை, ஸ்பரிசத்தினாலே. அந்த ஸ்பரிசத்தை உணர்வதற்கு நமக்கு துவக்குன்னு அந்த தோலை பகவான் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் அக்னி, அது ரூபவத்தாக இருக்கும், அதை பார்க்கறதுக்கு நமக்கு சக்ஷுகுன்னு கண்ணை கொடுத்துருக்கான். ஆகாசம்ங்கிறது அது ஒரே சப்தமயமாக இருக்கும், அதுக்கு ஒன்றே ஒன்று தான் சப்தம் மட்டும்தான். அந்த சப்தத்தை கிரகிக்கிறதுக்கு நமக்கு ஸ்ரோத்ரியந்திரியம், அதாவது காதை கொடுத்துருக்கான். இப்படி அந்த ஜலம் இருக்குது, அந்த ஜலம் அது ரசவத்தாக இருக்கும், அதாவது சுவைக்கும்படியாக இருக்கும், அதை சுவைப்பதற்கு நமக்கு நாக்கை கொடுத்துருக்கான். இப்படி இந்த பஞ்சபூதங்களை அதிபூதமாக வெளியில் வச்சு அத்தியாத்மமாக நமக்கு சக்ஷுகு ஸ்ரோத்ரம் மனஹா வாக்கு தொக்குன்னு இப்படி இந்த இந்திரியங்களை கொடுத்து அதை நாம் கிரகிக்கும்படியாக பண்ணியிருக்கானே. இப்படி பரம உதாரணான பகவான் அவன் பண்ணுறதை என்றைக்காவது நாம் ஒரு நாள் நினச்சி பார்த்துருக்கோமா? இந்த வெளியில் உள்ள 15 அதிபூதத்தையும் நம்ம சரீரத்தில் இருக்கிற 15 அத்தியாத்மம் கிரகிக்கிறதே, அதை ஒன்று ஒரு நாளாவது நாம் நினச்சி பார்த்துருக்கோமா? இல்லை. அதைத்தான் ஆழ்வார் அத்தியற்புதமாக சொல்கிறார். பூ நிலாய ஐந்துமாய் புனர் கண்ணின்ற நான்குமாய் தீ நிலாய மூன்றுமாய் சிறந்த காலி ரெண்டுமாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணம் நின்னையார் நினைக்க வல்லரேன். எவனாவது ஒத்தன் எம்பெருமான்னு ஒத்தன் இருக்கான், அவன்தான் இவ்வளவும் பண்ணியிருக்கான்னு எவனாவது ஒத்தன் சிந்திச்சாவது பார்க்குறானா? இப்படி சிந்திக்க ஆரம்பித்தோம்னா இந்த பாந்தோபாசனத்தில் 3 அங்கே வெளியில் அதிபூதத்தை கொடுத்துருக்கான். அந்த 3, 5, 15 அதே மாதிரி நம்ம சரீரத்தில் அத்தியாத்மமாக இந்த பாந்தத்தில் 3 கொடுத்துருக்கான். இந்த 3 பாந்தம் அதுலேயும் 3 பாந்தம், அதனால் இந்த 15 அந்த 15 நாம் கிரகிக்கிறமே. இப்படி பகவான் ஏற்படுத்தி வச்சிருக்கானே அந்த பகவானான ஸ்ரீமன் நாராயணனை நாம ஓமிதி பிரம்மான்னு சொல்லித்தே அவன்தான் பரபிரம்மம் அப்படின்னு இந்த பாந்தோபாசனத்தினாலே பரபிரம்மத்தை எவன் ஒருத்தன் நன்னா தெரிஞ்சுக்கிறானோ, அவன் எதை அடைய வேணும்னு ஆசைப்படுறானோ, முமுக்ஷுனால அந்த மோட்சத்தை அடைய வேணும்னு ஆசைப்படுறான் பாருங்கோ, அந்த ஆசை கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்றத இந்த பாந்தோபாசனமானது சொல்லித்துன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த பிருத்திவி அந்தரிக்ஷம் கௌரவாந்தர திசாகான்னு ஒரு ஒரு இதுக்கும் அர்த்தத்தை பார்த்துன்னு போகலாம். பிருத்திவின்னா பூமி, அந்தரிக்ஷம்னா ஆகாசம், ஜௌனா திலோகம், திசகானா திக்குகள், அவாந்தர திசகான்னா அது கோண திக்குகள்பா, அதாவது அந்த 2 திக்குக்கு நடுப்புற இருக்கிறது, அதுதான் அந்த அவாந்தர திசைன்னு சொல்கிறது. வடகிழக்கு, வடமேற்கு, தென்கிழக்கு, தென்மேற்குன்னு சொல்கிறோமே அதெல்லாம். அதுக்கப்புறம் அக்னி, அக்னின்னா நெருப்பு, வாயு காற்று, ஆதித்யன் சூரியன், சந்திரமாகா அந்த மதின்னு சொல்கிறதான சந்திரன், நக்ஷத்ராணி எத்தனையோ நக்ஷத்திரங்கள், இதெல்லாம் ஆபஹா ஜலம். அப்புறம் ஓஷதயகா, ஓஷதயகான்னா செடிகொடிகள். அப்புறம் வனஸ்பதயகா, வனஸ்பதினா நமக்கு தெரியும், வனஸ்பதினா இப்போ எண்ணெய்க்கு கூட நம்ம வனஸ்பதின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வனஸ்பதயகான்னா பூக்காது, அந்த பூவில்லாது பலன் தரக்கூடிய மரங்கள் வனஸ்பதேகான்னு வேதத்திலே சொல்லப்படுறது. ஆகாசகான்னா
நாம் பார்க்குறதான ஆகாசம். ஆத்மானா இங்கே விராட் புருஷன் அர்த்தம். ஆகிய இதி இவ்விதம் அதிபூதம், பூத சப்தத்தாரே சொல்லப்படுற பிருத்திவி முதலியவற்றில் செய்ய வேண்டிய உபாசனத்தை இங்கே வேதம் சொல்கிறது. அத இந்த பூத விஷயமான உபாசனத்துக்கு பிற்பாடு அத்தியாத்மம், சரீரத்தில் உள்ளவற்றிலே செய்ய வேண்டியதான உபாசியத்தை சொல்கிறது. அதில் பிராணஹா, பிராணன்னா என்னன்னா வெளியிலேருந்து உள்நோக்கி மேலிருந்து கீழ் செல்லும், அதாவது வெளியிலேருந்து உள்ளே போகிற வாயுக்கு அது சரீரத்தை விருத்தி பண்ணும், அதுக்கு பிராணம்னு பேர். அப்புறம் சரீரம் முழுவதிலேயும் நிறைஞ்சு நிற்கிற வாயுக்கு வியானன்னு பேர். அபானன்னா அந்த கீழ் நோக்கி செல்லும். இது பிராணனுக்கு ஆப்போசிட்டு. பிராணன் ஹிருதயத்திலேருந்து மூச்சு வழியாக மேலே போகும், இது ஹிருதயத்திலேருந்து குதபாகத்து வழியாக கீழே போகும். அதனால் அது அபானன், அது அதுவும் ஒரு வாயு, வெளிநோக்கி செல்லுகிறதான வாயு விருத்தி அது. அதுக்கப்புறம் உதானஹா, உதானங்கிறது ஹிருதயத்திலிருந்து அந்த தொண்டேங்கிறமே கண்ட தேசம் அது வரையில் உள்ள ஒரு வாயு விருத்திக்கு உதானஹான்னு பேர். அதுக்கப்புறம் சமானஹா, அதுதான் இந்த புக்தமான ஆகாரத்தை எல்லாம் நமக்கு ரத்தமாக மாற்றி கொடுக்கறது, அது அப்படிப்பட்ட அந்த வாயு விருத்தியானது நாம் சமானன்னு சொல்கிறோம். அப்புறம் சக்ஷுகு, சக்ஷு இந்திரியம்னா அந்த கண்ணு. ஸ்ரோத்ரம், ஸ்ரோத்ர இந்திரியம்னா காது. மனஹா மனசு. வாக், அந்த வாக்கிந்திரியமான நாக்கு. அப்புறம் த்வக்கு, த்வக்கிந்திரியம்னா நம்மளுடைய தோல். சர்ம, அதுக்கு இருக்கிற உள் தோல், அதுக்கு சர்மம்னு பேர். மாம்சம், மாம்சம்னா இந்த இருக்கிறதான அந்த ஊன்னு சொல்கிறோமே அந்த மாம்சம். அதுக்கப்புறம் அதில் ஸ்நானஹா, அந்த ஊந்தண்ணின்னு சொல்கிறோமே அந்த ஊந்தண்ணுன்னு சொல்கிறாலே அது அதுக்கும் கீடு இருக்கும், மாம்சத்துக்கும் கீடு இருக்கும் அது. அப்புறம் அஸ்தி, அஸ்திங்கிறதுனா எலும்பு. அதனால தான் ஒருத்தர் பறவை பூச்சுட்டா மறுநாள் சஞ்சயனத்தின் போது அஸ்தின்னு சொல்கிறோமோ அது எலும்புன்னு அர்த்தம். ஆனால் இங்கே எல்லாருமே அஸ்தி அஸ்தி கரைச்சாச்சா அஸ்தினா சாம்பல்னு நினச்சிட்டுருக்கா, அது சாம்பல்னு அர்த்தம் இல்லை, பஸ்மம்னா தான் சாம்பல், அஸ்தின்னா எலும்புன்னு தான் அர்த்தம். அதில் மஜ்ஜா, அந்த எலும்பை கெட்டியமாக பிடிச்சிட்டு நிற்கிறதான ஒரு திரவமான வஸ்து அது. இதெல்லாம் அத்தியாத்மம். அப்புறம் ஏதத்து, இவைகள் அனைத்தையும் அதிவிதாய கற்பித்தது. எது கற்பித்தது? ரிஷிகி, ரிஷிகின்னா வேதம்னு ஒரு அர்த்தம், அல்லது ஒரு ரிஷி கற்பிச்சார்னு வச்சுக்கலாம். இப்படி இதம் சர்வம், இப்படி முன்னாலே கூறிய எல்லாவும் பாங்கம் அஞ்சஞ்சு வரிசையுள்ளதாகவே இருக்கு. அது பாங்கேனைவ, இங்கு சொல்லப்பட்டதான இந்த அஞ்சஞ்சா இருக்கிறதான அஞ்சு வரிசை இருக்கே அது பிரம்மோபாசனத்தாலே பாங்கம். இந்த 15, 5, 30, 6, 5 திருப்பாவை கூட இந்த பாந்தோபாசனம்னு பெரியவா சொல்லுவாள். ஏன்னா அதுலேயும் 6, 5 இருக்குது. 6, 5, 30 இல்லையா, 6 × 5 அது 30 இருக்கான். இதே மாதிரி 15, 15, 30. அதனால் இந்த ஐந்து வரிசைகளாக 3, 3, 6 இருக்குது அத்தியாத்மமும் அதிபூதமும். அதனால் அந்த பிரம்மத்தை ஸ்பிருணோதி அடைகிறான் இதி என்பதாக அவேஷது உபதேசித்தது, வேதமானது நமக்கு உபதேசித்ததுன்னு இங்கே பேசிக்கணும். அதுக்கப்புறம் இந்த லோகபாகத்தையும் தேவதா பாந்தத்தையும் தனித்தனியே ஏன் சொல்றதுன்னா, இங்கே சொன்னதான பாந்தோபாசனமானது சரீரத்துக்கு வெளியிலே உள்ளே ஆசிரயிச்சதுன்னும் சரீரத்துக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிறத ஆசிரயிச்சதுன்னு ரெண்டு விதமாக ஏன் பிரிச்சிருக்குன்னா, இந்த பிருத்திவி முதல் ஆத்மா ஈராக உள்ள லோக தேவ பூத விஷயமான
அந்த பாந்தோபாசனங்கள் பாஹ்யமான பாந்தோபாசனம், அது பாஹ்ய பாந்தம்னு சொல்லுவா. அதே மாதிரி அத்தியாத்ம விஷயமான பாந்தோபாசனம், அதில் பிராணன்லேருந்து சமானன் உள்ளிருக்கிற அஞ்சு, அப்புறம் வாயு பாந்தம்னு இது சொல்கிறா, அப்புறம் சக்ஷுஷ்லேருந்து துவக்கு வரைக்கும் இருக்கிறதான அஞ்சு இந்திரிய பாந்தம், அப்புறம் சர்மம் முதல் அந்த மஜ்ஜா முடிவாதி இருக்கிறதான அஞ்சும் தாது பாந்தம். இந்த இப்படி ஒரு ஒரு பாந்தத்தையும் அஞ்சஞ்சும் பிரித்து நாம் தெரிஞ்சுக்கணும். இதை ஏன் நாம் பிரித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ தான் இந்த வெளியில் உள்ளதான பதினஞ்சை உள்ளே இருக்கிறதான சரீரம் எப்படி கிரகிக்கிறது. இப்போது அடியே இங்கேருந்து உபன்யாசத்தை சொல்கிறேன், தேவெல்லாம் அதை அங்கேருந்து உங்கள் ஆற்றுலேருந்து கேட்கிறேன். எப்படி கேட்குறேன், இதை இங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகுது, அங்கே நீங்கள் ரிசீவ் பண்ணுறேன். அப்போது யூ ஆர் அட் த ரிசீவிங் எண், ஐ ஆம் அட் தி டிரான்ஸ்மிட்டிங் எண். அதே மாதிரி இந்த முதல்ல இருந்த அதிபூதங்களெல்லாம் எல்லாம் டிரான்ஸ்மிட்டர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த மூணு அஞ்சு இருக்கே அந்த பதினஞ்சும் ரிசீவிங். அதனால் இந்த பதினஞ்சுக்கும் அந்த பதினஞ்சுக்கும் இது டிரான்ஸ்மிட்டாரை அது பண்ணும். இப்போ எப்படி அந்த அலைவரிசை ஃப்ரீக்குவன்சின்னு சொல்கிறோம் பாருங்கோ, இப்போது கண்ணால் நாம் கேட்க முடியாது, காதால் பார்க்க முடியாது. இப்படி அந்த ஒன்றுக்கும் பிரத்யேகமான சக்தியை கொடுத்துருக்கான். அதான் அந்த பேண்ட் வித்துன்னு சொல்கிற பாருங்க, இப்போ மாடர்ன் சயின்ஸில் அந்த மாதிரி அந்த பேண்ட் வித்து ஒன்றுக்கும் கொடுத்துருக்கான். கண்ணுக்குன்னா இவ்வளவு, காதுக்குன்னா இவ்வளவு அப்படின்னு கொடுத்துருக்கான் பகவான். இதை யாராவது நம்ம இன்னி வரைக்கும் நினச்சி பார்த்துருக்கோமா, அடாடா இப்படி அங்கே ஒரு பதினஞ்சு டிரான்ஸ்மிட் ஆகுது, இங்கே ஒரு பதினஞ்சு சரீரத்தில் ரிசீவ் ஆகிறதே, இதை என்றைக்காவது ஆஹா பகவான் இவ்வளவு பரம உபகாரம் நமக்கு பண்ணியிருக்கானே, அப்படிப்பட்ட பகவானை ஒரு நாளாவது ஒரு க்ஷணமாவது நாம் சிந்தித்து பார்த்துருப்போமா இல்லையே. அதனால் இப்படி சிந்தித்து ஆதிபௌதிக ஆத்தியாதிமிகான சகல பதார்த்தங்களையும் பிரம்மமாக எவன் அகம் பகுஷ்யாம் பிரஜாயேத்தின்னு பின்னால் சொல்ல போகிறார். அப்படி எல்லாமும் அவனாதேன். அதான் கரந்தசில் இடந்தொரும் இடந்திகள் பொருள் தொரும்னார் நம்மாழ்வார். அப்படி நாம் பார்க்குற அனைத்து வஸ்தும் பகவானே அப்படின்றதான திருஷ்டி அவனுக்கு ஏற்பட்டதுன்னா, இந்த சர்வ ஜகத்தையும் சரீரமாக உடைய அந்த எம்பெருமானை இவன் முடிவிலே அடைந்து அங்கே அவனோடு ஒக்க அந்த இன்பத்தை ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்னு சொன்னால் அதில் கொஞ்சம் கூட மிக இல்லை. இப்போது இவ்வளவும் இந்த வெளியில் அஞ்சு உள்ள அஞ்சு, இந்த அஞ்சுக்கும் இந்த வெளியில் இருக்கிற அஞ்சுக்கும் இது வேதத்தை எத்தனையோ பேர் ரிசர்ச் பண்ணால் அதில் ஃபாரினர்ஸுக்கினுடைய பங்கு ரொம்ப ஜாஸ்தி. அவள் என்ன பண்ணால், ஒரு ஒரு காலகட்டத்தில், அதாவது ஒரு பன்னெண்டாவது பதிமூணாவது நூற்றாண்டில் வேதங்களை இது பண்ணும்போது வேதத்தை போல் ஒரு புழுகு மூட்டை, இது பண்டில் ஆஃப் லைஸ்ன்னு சொல்லியிருக்கா. அதனால் இது வேதம் அவ்வளவு பொய் சொல்கிறது, அதில் ஒன்றுமே உண்மை இல்லை, எல்லாம் உண்மைக்கு புறம்புன்னா. இப்போது ஒன்றுலேயும் அதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு ஏற்றின்னு போகிறது. இப்போ பாருங்கோ, ஆகாசம் இருக்குது, ஆகாசத்தில் சப்தங்கிற ஒரே ஒரு குணம் தான். அதுக்கப்புறம் வாயு அதுலேருந்து வருது, அந்த வாயுக்கு ரெண்டு குணம் உண்டு, அதனுடைய வாயுனுடைய பிரத்யேக குணமான ஸ்பர்சம், அந்த ஆகாசத்தில் இருக்கிறதான சப்தத்தையும் அது கிரகிச்சுக்கும், அதனால் அதுக்கு ரெண்டு உண்டு. அதே மாதிரி அக்னி, அந்த வாயுலேருந்து அக்னி வருது, அந்த அக்னியில் மூணு விதம் தனக்குன்னு பிரத்யேகமாக ரூபங்கிறத இருக்கும். அதுக்கப்புறம் முன்னால் ஆகாசத்தில் இருக்கிற சப்தத்தையும் வாயில் இருக்கிற ஸ்பர்சத்தையும் அது கிரகிச்சுக்கும். அப்போது அதுக்கு மூணு. அதுக்கப்புறம் அந்த ஆபகான்னு சொல்கிறாலே ஜலம் வாட்டர், அதுக்கு நாலு. இது ஆகாசத்தை கண்ணால் பார்க்க முடியாது, வாயுவை கண்ணால் பார்க்க முடியாது. இப்போ காற்று நம்மளை சுற்றி இருக்குது, நமக்கு தெரியுறதா, தெரியறதில்லை, கண்ணால் பார்க்க முடியறதில்லை.
அது ரெண்டையும் கண்ணால் பார்க்க முடியாது, ஆனால் ஆகாசத்தை ஃபீலும் பண்ண முடியாது. அதுக்கு ஸ்பர்சமும் கிடையாது, வெறும் சப்தம்தான், ஊங்கிற ஒரு இறைச்சல் தான் அதுக்கு, வேற ஒன்றும் கிடையாது ஆகாசத்துக்கு. அதுக்கு அடுத்தது அந்த வாயுக்கு சப்தமும் இருக்குது, அதுக்கு ஸ்பர்சமும் இருக்குது. சரி, இதில் வாயுக்கு சப்தம் எங்கே இருக்குதுன்னு கேட்டால், இப்போ எத்தனையோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, ப்ளோயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இப்போ நாதஸ்வரம் இருக்குது, கிளாரினெட் இருக்குது, இதெல்லாம் நாம் பார்க்குறோமோனோ, அதில் என்ன பண்ணுறா, புல்லாங்குழல் இருக்குது. அது பகவான் உபயோகித்த ஒரே ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த புல்லாங்குழல் தான், அது அந்த காற்று வாத்தியம்தான். அப்போது அந்த காற்று அந்த தொலையில் மூடி மூடி இது பண்ணுறதுனால சப்தம் வரதா இல்லையா, அதனால் அதுக்கு சப்தம் இருக்குது அப்படின்னு நன்னா நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். அந்த சப்தத்துக்கு மேலே அந்த அக்னிங்கிறதுக்கு பார்க்க முடியும். இப்போ ஒரு நெருப்பு, ஒரு விளக்கு எரியறது இல்லை ஒரு நெருப்பு ஒரு இடத்துல எரியறதுன்னா நம்மளால் கண்ணால் பார்க்க முடியும் சாக்ஷாத்தா. அதனால் ஆகாசம் கண்ணுக்கு தெரியாது, அதே மாதிரி வாயும் கண்ணுக்கு தெரியாது, ஆனால் நெருப்பு எரியிறது கண்ணுக்கு தெரியுது. அதனால் அது ரூபவத்தாக இருக்குது, அது அக்னியினுடைய இது, அது சக்ஷுஷந்திரியத்தை கொண்டு போய் கண்ணால் பார்க்க முடியும் அப்படின்னா. அதுக்கப்புறம் இந்த அக்னியிலேருந்து ஜலம் வந்தது, அந்த ஜலத்தை நாலு குணம் ஜலத்தில் இருக்குது, அதாவது மேலே இருக்கிற மூணுலேருந்து மூணு இதையும் கிடைக்கிச்சுண்டு. தனக்குன்னு பிரத்யேகமாக ருச்சி, இப்போ என்ன தான் நம்ம கூல்ட்ரிங்க் சாப்பிட்டாலும், என்ன தான் பாதாங்கீர் அது இதுன்னு எத்தனையோ சாப்பிட்டாலும், கடை ஒரு டம்ளர் தீர்த்தம் சாப்பிட்டா தாகடங்கிற மாதிரி வேறு எதுவும் வராது. அதனால் தீர்த்தத்துக்குன்னு எப்போவுமே அந்த ஜலத்துக்குன்னு பிரத்யேகமாக ஒரு தனி இடம் இருக்கத்தான் இருக்குது, அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அப்போது இந்த தீர்த்தத்தை ரசவத்தாக இருக்குது, அதை பருக முடியும். அக்னியை பருக முடியுமா, ஆகாசத்தை பருக முடியுமா, வாயுவை பருக முடியுமா? அப்போது பருக முடியும். இது ரூபவத்தாகவும் இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை வச்சோம்னா ஜலம் இருக்குதுன்னு தெரியுது, ஆறில் நதியில் குளத்தில் எல்லாத்தையும் பார்க்குறோம், ஜலத்தை நம்ம கண்ணால் பார்க்குறோம், அதனாலே அது ரூபவத்தாகவும் இருக்குது. ஏதோ அமெரிக்காவில் நயாகரா ஃபால்ஸ்னு இருக்கான், அங்கே ஒரு 100-200 கிலோமீட்டர் வரைக்கும் நிசப்தமாக இருக்கும்போது அது சப்தம் எல்லோரும் கேட்பா கேட்க முடியா இருக்கும்னு சொல்கிறாடியேன்னு பார்த்ததில்லை, அது படிக்க தான் கேள்வி. அந்த மாதிரி அவ்வளவு பேரிரைச்சலோடு அந்த ஜலம் இருக்குமா, அப்போ ஜலத்துக்கு சப்தமும் இருக்குது. அதோடு இல்லை, இப்போ அந்த ஜலதரங்கம்னு ஒரு வாத்தியம் பண்ணுறாடனோ, ஒரு கிண்ணத்தில் நிறைய ஜலத்தை வச்சு அது வெவ்வேறு அளவில் அந்த ஜலத்தை வச்சு அதில் தட்டினா அது சவுண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் அதுவும் சொல்லியிருக்கா. அப்போ ஜலத்துக்கு சப்தமும் இருக்குதுன்னு தெரியறது, அதை கண்ணால் பார்க்க முடியும், அது ரூபமாக இருக்குது. அதுக்கு சப்தமும் இருக்குது, ரூபமும் இருக்குது, அதை நாம் விதிக்கிறோம். அதை குளிர்காலத்தில் அந்த ஜலத்தை தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ ஜில்லுன்னு இருக்குது. அதே கோடை காலத்தில் அந்த பைப்பை திறந்தோம்னாலே வெந்நீர் வர மாதிரி வருது பைப்பில், நமக்கே தெரியும். அதனால் அதில் அந்த உணர்ச்சி, அதாவது ஸ்பர்சங்கிறது ஜலத்தில் நிச்சயமாக இருக்குங்கிறது நாம் எல்லாருமே உணர்கிறோம். அதுக்கப்புறம் இந்த நாலும் ஜலத்துக்கு இருக்குது. இதில் இந்த நாளோடையும் கூட பிரத்யேகமான கந்தம்ங்கிறது அந்த பிருத்திவிக்குள்ளு, அதாவது கந்தத்வி பிருத்திவின்னு சொன்னோமே, அந்த மாதிரி அந்த கந்தமுடைய இதெல்லாம் பார்த்திவ பதார்த்தம்னு சொல்லுவாள் சாஸ்திரங்களில். அந்த பார்த்திவ பதார்த்தத்துக்கு எப்போதும் அந்த வாசனை இருக்கும், அது நல்ல வாசனையாக இருக்கட்டும் கெட்ட வாசனையாக இருக்கட்டும், அது மன நறுமணமாக இருக்கட்டும் துர்மணமாக இருக்கட்டும், அது மனம்ங்கிறது அந்த பிருத்திவி சம்பந்தத்தினாலே ஏற்படுறது. இப்போது ஒரு கல் எடுத்து இன்னொரு கல்லில் அடிக்கிறோம், அப்போது ஒரு சப்தம் வருதா, சப்தம் வருது, அதை ஃபீல் பண்ணுறோம். ஒரு பெரிய கல் எடுத்து பார்த்தா வெயிட் ஜாஸ்தி இருக்குது, சின்ன கல் எடுத்து பார்த்தா அது வெயிட்டு குறைச்சலாக இருக்குது, அதனால் அது எடை குறைச்சல் எடை கூட இருக்கிறதுனால நாம் அதை ஃபீல் பண்ணுறோமோனோ, அதனுடைய கனபரிமாணத்தை நம்ம இவ்வளவு எடை இருக்குது இது இவ்வளோ எடை இருக்குதுன்னு சொன்னால் நம்ம அதை ஸ்பர்சிக்க முடிகிறது. அதுக்கப்புறம் அதுக்கு சப்தம் இருக்குது, ஸ்பர்சம் இருக்குது, அதை நாம் கண்ணால் பார்க்குறோம், அதனால் ரூபம் இருக்குது. அதை இப்போ மண்ணை யாராவது தும்பாளா அப்படின்னா, அந்த கிருஷ்ணனே சாப்பிட்டான், அந்த கிருஷ்ணன் மண்ணை சாப்பிட்டுட்டு அதை போய் பலராமா அம்மா யசோட சொல்லிட்டான்,
யசோதை வந்து வச்சுன்னு மிரட்டரா குச்சியை வச்சுண்டு, எங்க வாயை தர மண்ணு தின்னியாமே என்ன ஆணு திறந்தான் இவளையே தெரிஞ்சா அதில், என்ன இந்த சமஸ்த பிரபஞ்சமும் அதில் தெரிஞ்சுதுன்னு சொல்கிறா. அது அப்படியே இருக்கட்டும், அது அது வேறு விஷயம், இப்போ அதுக்கு போக வேண்டாம். அங்கே இப்படி அந்த மண்ணை குழந்தை இன்றைக்கும் குழந்தைக மண்ணு திங்கிறது இப்படி ஜாக்கிரதையாக பார்த்துக்கோன்னு சொல்கிறா. அப்போது மண்ணுக்கு ஒரு ருச்சி இருக்கிறதுனால தானே அந்த குழந்தை சாப்பிட்றது, அதை அதனால் அந்த மண்ணுக்கு ருச்சியும் உண்டு. இப்படி இந்த அஞ்சும் மண்ணுக்கு இருக்குது. அதனால தான் பூநிலாய் ஐந்துமாய், புனர்கண்ணின்ற நான்குமாய், தீனிலாய மூன்றுமாய், சிறந்த கால், கால்னா காற்று, சிறந்த கால் இரண்டுமாய், மீனிலாய மீன்னா ஆகாசம், மீனிலாய ஒன்றுமாய், இப்படி வேறு வேறு தன்மையாக பகவானே நீ இருக்கியே, எவனாவது ஒருத்தம் உன்னை நினச்சி பார்க்குறானா, ஆர் நினைக்க வல்லரேன்னர். இப்போது அந்த வெளிநாட்டுக்காரெல்லாம் வேதத்தை படிச்சுட்டு ஒரு காலகட்டத்தில் எல்லோரும் இதை கேலி பண்ணா, கிண்டல் பண்ணா, இதை பண்டில் ஆஃப் லைஸ்னா, இப்படிலாம் சொன்னவன் அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் பெருக பெருக வேதம் சொல்கிறது சத்தியம், அது உண்மைன்னா. ஏன்னா இப்போ ரெண்டாவதுல பார்க்க போகிறோம், ஆனந்தவல்லியில் ஆகாசாத் வாயு வாயோர் அக்னி அக்னேராபா பிருத்துவி பிருத்திவியோரோஷதயான்னு மேலே பார்த்துட்டு போக போகிறோம். அப்போது ஆகாசத்துலேருந்து வாயு வந்தது, வாயுலேருந்து அக்னி வந்தது, அக்னிலேருந்து ஜலம் வந்தது, ஜலத்துலேருந்து இந்த பூமி வந்ததுன்னு வேதம் விவரிச்சுன்னு போகிறது. அவன் சொன்னான், ஒன்றுக்கொன்று எதிரடையாக இருக்கிற இதுலேருந்து எப்படி அது பிறக்க முடியும், இதனால் இது ஒரு காலம் சம்பாவிதம் இல்லை, நடக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அப்படின்னா. அதில் ஆகாசாத் வாயு, வாயுன்றது ஆகாசத்துலேருந்து வர்றது அப்படின்னு வேதம் சொல்கிறது. அங்கே மேலே போக போக மூச்சு முட்டுறது அங்கே வாயுவே கிடையாது, அப்போது வேதம் பொய் சொல்கிறதுன்னா. அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் இப்போ கண்டுபிடிச்சு இந்த கிளைமேட்டிக்கல் சேஞ்சஸ் எல்லாம், கிளைமேட்லாம் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, அந்த வானவெளியில் அந்த ஒரு ஓட்டை விழுந்துருச்சு, அங்கே ஓசோன் மண்டலம் O3 ஆக்சிஜன் அந்த ட்ரைவேலண்ட்டாக இருக்குன்றாலும் அந்த O3 ஆனது அங்கே முழுக்க வியாபிச்சிருக்கு. அதனால தான் இப்போ அந்த தட்பவெப்ப நிலையில் சீதோஷ்ணத்தில் மாற்றம் ஏற்படுறது, ஏன்னா அதில் ஓட்டை விழுந்துருச்சுன்னு ஏதோ விஞ்ஞானிகள் நிறையா சொல்கிறா. அப்படி இப்போ ஊற்றுனுட்டா இந்த ஆகாசத்தில் வாயு இருக்குது அப்படின்னு இப்போ ஊற்றுனுட்டா. அதுக்கப்புறம் வாயோர் அக்னிகின்னு வந்தது, இது ஒரு விளக்கு இருக்குது, புனு ஊதினா அணைஞ்சு போடுறது. அப்போது இது ஒன்றுக்கொன்று எதிரிட காற்று அக்னியை அணைக்கிறதே, அதனால் எப்படி வாயுலிருந்து அக்னி வந்திருக்க முடியும், வாயோர் அக்னிங்கிறத மாதிரி ஒரு அபத்தம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. வேதம் இதை போய் சொல்கிறதே இத்தையும் மாங்கு மாங்கு உட்காந்து இவா பாராயணம் பண்ணி நோட்டு பண்ணி சொல்லுன்னு இருக்காளே, இவாளுடைய அறியாமையை என்னன்னு சொல்கிறதுன்னு ஒருத்தன் எழுதுகிறான். அப்போது அது அப்படி இல்லை. கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த 18th century எண்டில் கண்டுபிடிச்சா, என்னன்னு கண்டுபிடிச்சா, இதில் அந்த இப்போ ஒவ்வொரு ஆற்றுலேயுமே நாம் எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ், அப்போது தி மெயின் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அந்த ஃபியூல் நமக்கு எது, இந்த கேஸ் தானே. அதுவும் அந்த பொம்மநாட்டிகள் இந்த ஒரு நாள் கேஸு டிலே ஆகிடுதுன்னா 1000 ஃபோன் பண்ணி கேஸ் கம்பெனிக்கு இன்னும் கேஸ் வரல தீந்து படுத்துன்னா ஆட்டி ஆட்டி கேஸ் சிலிண்டரை பார்க்குற அளவும். அப்போது அந்த கேஸு என்னவா இருக்குது, அது திரவ ரூபத்தில், அது ஆவியாக அதாவது அந்த வாயுவாக மாறி அது பர்னரில் வந்து அக்னியாக ஜொலிக்கிறதோனோ. அப்போது அங்கே என்ன சொல்லித்து வேதம், வாயோர் அக்னிஹி, அந்த எல்பிஜி தானே வாயு, வாயோர் அக்னிஹி இப்போ தோன்றாங்க. அப்போது வேதம் சொன்னது பொய் இல்லை, நீ அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது உனக்கு பொய்ன்னு தோன்றது அவ்வளவே தவிர, வேதம் ஒரு காலம் பொய் சொல்லாது, அது அப்பட்டமான உண்மைங்கிறத மற்றவா நம்புகிறாளோ இல்லையோ, வைதிகாலான நாம் நிச்சயம் நம்பணும். வேதத்தை தினம்
நாம பாராயணம் பண்றோம், அதனால வேதத்துல சொல்லிருக்கிறது ஒண்ணு கூட பொய் இல்லை, அத்தனையும் சத்தியம்னு உளப்பூர்வமா நாம நம்பணும். சிலதுக்கு காரண காரியம் நமக்கு தெரியாம இருக்கலாம், அது பிற்காலத்திலே வரவா அது கண்டுபிடிச்சு ஆகா வேதம் இப்படி சொல்றது இது உண்மைதான்னு அப்புறமா ப்ரூவ் பண்ணுவா, ப்ரூவ் பண்ணாம போயிட மாட்டா. அது ஒரு காலகட்டம் வரும், அந்த காலகட்டம் வரைக்கும் நாம பொறுத்துன்னு இருக்கணுமே தவிர இன்னைக்கு நமக்கு தெரியலையேங்கிறதுனால அந்த வேதம் சொல்றது பொய்னு ஒரு காலமும் ஆகாது. அப்புறம் அந்த வாயோர் அக்னி அக்னேராபகான்னு சொன்னான், இந்த வாயுலேருந்து அக்னி சம்பந்தத்தினாலே நமக்கு ஜலம் வருதுன்னு இப்போ அதையும் கண்டுபிடிச்சான் சயின்டிஸ்ட். அதுக்கப்புறம் H2+O2 கிவ்ஸ் 2H2O, அது எம்பிரிக்கல் ஃபார்முலாவும் கொடுத்தான் அதுக்கு. அந்த மாதிரி இப்போ அந்த இரண்டு ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் ஒரு ஆக்சிஜன் மாலிகூலோடு சேர்ந்து வாட்டர், ரெண்டு மாலிகூல் வாட்டர் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான். அது அங்கே எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், அதனால் அங்கே அக்னி சம்பந்தம் இருக்குது, அதனால் வாயோர் அக்னி அக்னேராபகா அதை கண்டுபிடிச்சான். அதுக்கப்புறம் அந்த H2O2 ஹைட்ராலிசிஸ் பண்ணி அதை வாட்டரை திருப்பி இதாகவும் கேஸாகவும் மாற்றினான். அப்புறம் அந்த ஆக்சிஜனும் ஹைட்ரஜனும் சேர்த்து அதை ஜலமாகவும் ஆக்கி விஞ்ஞானிகள் உலகத்துக்கு நிரூபித்தார். அப்போது நம்மளுடைய வேதத்தில் சொன்னதான வாயோர் அக்னி அக்னேராபகாங்கிறது ஸ்பஷ்டமாக நிரூபணமாச்சு. இப்போது மீதி எத்தனையோ இடத்துல எவ்வளவோ சொல்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ சந்திர மண்டலத்துக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் போனால் அங்கெல்லாம் பண்ணுறாங்கிறத ஒத்துக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய சாஸ்திரங்களில் வேதத்தில் சந்திர மண்டலங்கிறது சூரிய மண்டலத்தை காட்டிலும் எவ்வளவோ உசரத்தில் இருக்குது, அதனால் அந்த சந்திர மண்டலத்துக்கு இவன் போயிருக்கவே முடியாது, பஸ்மா போவான், அதனால் அங்கே இல்லை, இவா சொல்கிறது வேறு எங்கேயோ இறங்கியிருக்கா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வைதிகாலுடைய ஒரு கணிப்பே தவிர இது அடியன் சர்ச்சைக்காகவோ இதுக்காகவோ சொல்ல, அடியனுக்கு அதில் அதிகமான விஷயமும் தெரியாது. ஆனால் வேதத்தை பரிபூர்ணமாக நம்புறவங்கிற ஒரு உரிமையில் சொல்கிறேன், அவெல்லாம் சொல்லிருக்கிறதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் அதுவே தப்புன்னு தான் எதை முன்னால் இன்வென்ட் பண்ணாலோ அதுவே அந்த இன்வென்ஷன் அது தப்பு அப்படின்னு அவளே ஒத்துவிண்டு அதுக்கப்புறம் அந்த புதிய கண்டுபிடிப்பு வரத்தான் போகிறது. அது வரைக்கும் நாம் இருக்கமோ இல்லையோ அது வேறு விஷயம், நம்மளுடைய சந்ததிகளாவது நிச்சயமாக அதை பார்க்கும்படியான ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. எதுக்காக இவ்வளவு டயத்தை எடுத்துனடியன்னு சொல்கிறேன்னா, வேதம் என்ன சொல்கிறதோ அதை கண்மூடித்தனமாக நம்பணும். இதில் வேதம் சொல்லிடுச்சுன்னா அது ரைட், அதுக்கு மறு பேச்சே கிடையாது. வேதத்தில் இது இதுதான்னு நிர்தாரணமாக சொல்லும், நிஷ்கிருஷமாக சொல்லும், அதை அப்படியே நாம் ஒத்துக்கணும். ஒத்துக்கிண்டா நமக்கும் சிரேயசு, அதுதான் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் அதிகமான உறுதுணையை செய்யும்னு சொல்லிண்டு இந்த இன்றைய உபன்யாசத்தை தலை கட்டுகிறேன். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாரினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.